ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இது ஒரு பஸ் ட்ராவல் வ்ளாக தாங்க வரப்போகுது. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் பஸ்ஸான ஒரு பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் வ்ளாக் வரப்போகுது. எந்த வண்டி கேட்குறீங்களா? அரவிந்த் ட்ராவல்ஸோட தாங்க இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல் வ்ளாகானது வரப்போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10:30 டிபார்ட் ஆகி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை 5:30 பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னன்றதுலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒன்றுனா. அது மட்டும் இல்லாமல் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இந்த வீடியோ பார்க்க மறக்கலாம், லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, பஸ் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகேங்க, மணி பார்த்தீங்கன்னா சரியாக 10:20 ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் வாகனை ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து இப்போ நம்ம ட்ராவல் வாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க, ட்ராவல் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க கிளம்பலாம். சரி அங்கே போயிட்டு லான்ச் இருக்க சில ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச். சரி வாங்க அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் ட்ராவல்ஸோட லான்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். நல்லா கிராண்டாகலாம் இல்லை, ஓரளவு சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது? 3, 6, 9 பேர் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து உட்காரலாங்க. அப்புறம் லக்கேஜஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பராக வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பஸ்ஸை என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டிலு, எக்ஸிக்யூட்டிவ்லாம் நம்ம சொல்லி இந்த லான்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செல்வம், அப்புறம் வந்து கொடலம்பட்டி பைபாஸ், செல்லநாயக்கம் பட்டி பைபாஸ், அதுக்கப்புறம் அயோத்தி பட்டினம் பைபாஸ், அப்புறம் மேட்டுப்பட்டி டோல்கேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க. ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் செட் ஆஃப் தான். கரெக்டாக நம்ம செங்கல்பட்டு தொட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக கோயம்பேடு வரைக்கும் இருக்கும். கோயம்பேடு மட்டும் இல்லைங்க, ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டோல்கேட், போரூர் டோல்கேட் இருக்குல்ல, அது வரைக்குமே கொடுக்குறாங்க. அது என்னன்றதை நீங்கள் கேட்டுக்கங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் பஸ்ஸோட ஷெட்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கொரோனா டைமில் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் சூப்பரான விஷயந்தான். அந்த சானிடைஸ் போட்டு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் அவங்க தான் நம்மளுக்கு முக்கியன்றதுக்காக இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு நல்லாவே ஒரு A3 பேப்பரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல், எஸ் இவங்க வந்து டைமிங் பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரவிந்த் ட்ராவல்ஸில் நான் ரெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரிங் ரேட் பார்த்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி கிளீனஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி தான் இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்து டிரைவிங் சூப்பர், ஏன்னா அதுக்கு அந்த ப்ரையாரிட்டிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்க இங்கே வந்திருக்கீங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்றத நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி முன்னாடி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார்ந்துட்டுருக்காப்புல அவர்கிட்ட இந்த அரவிந்த் ட்ராவல்ஸில் என்னென்ன கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது இருக்கா, என்ன ஏதுன்றது பார்த்தீங்கன்னா மிச்ச டீடைல்ஸ் எல்லாமே கேட்கலாம். சரி வாங்க. சார் வணக்கம் சார். உங்கள் பேர்னா? என் பேர் வசந்தகுமார் சார். வசந்த், நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இப்போ நியூ ஜாயினிங் சார், நான் 2 மந்த்தாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸ் எல்லாமே ஓகே தான், கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? கஸ்டமருக்கு ஃபேவராக தான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், எஸ் நீங்கள் கேட்குறது புரியுது, டிஸ்கவுண்ட் தானே அது வரேன் வரேன் வரேன். டிஸ்கவுண்ட் எந்த மாதிரினா நம்மளுக்கு இருக்கும் சார்? ஆக்சுவலாக வந்து ரெட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணோம்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியோட எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபோன் மூலியமாகவும் நம்ம செப்பரேட் வெப்சைட்டில் மூலியமாக பண்ணோம்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டோட நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே கைஸ், நம்மளோட இவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் எந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% தராங்களோ அது பார்த்தீங்கன்னா நான் கார்டில் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லேயும் தெரியும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்க சார். சரி ஓகே வாங்க, இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் சார்ஜ் பார்த்தலாம் பார்க்கலாமா வாங்க.
சரியாக அயோத்தியா பட்டினம் பார்த்தீங்கன்னா 11:52 வந்துருக்கேன். சரி ஓகே, இந்த ரூட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துகிட்டு இருக்கேன், அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்றத பார்க்கலாம். வா பை, ஓகே பாப்போம். சரியா உளுந்தூர்பேட்டை கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்க உளுந்தூர்பேட்டை கிட்ட கூட ஒன்றும் வரல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அப்புறம் திருச்சி பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் வந்து ரெண்டாக பிரியும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். வரையும் பார்த்தீங்கன்னா செம்ம ரன்னுங்க. நான் போய் உள்ளே போய் படுத்தது தான், அதுக்கப்புறம் நல்லா போய் தூங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பேன். செம்ம தூக்கம். BS4 பாரத் கார் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 85 லாக் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சஸ்பென்ஷன் லெவலாக இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா U13 5th பர்த்து அப்பர், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் தூங்கிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடிஸ்டாப்பில் டைம் பார்த்தீங்கன்னா 1:38 ஆயிடுச்சு. சரி ஓகே, ட்ராவல் ஆனது ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம பஸ்ஸுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, ட்ராவல் பிளாக் ஆனது ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, ஒரு பிரேக் அப்புறம் மறுபடியும் கிளம்பியாச்சு. நம்ம வண்டிக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தை தாண்டதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாப்ஸ் எல்லாமே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டான கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் அவங்க போர்டிங் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்குல்ல, அங்கே இருக்கா போரூர் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட் உங்களுக்கு எட்டாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கேபின் ரைடர். வாங்க,
கரெக்டாக பார்த்தீங்கன்னா இளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சொன்னதோட 20 நிமிஷம் அட்வான்ஸாக தான் வந்திருக்கோம் நம்ம இளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா சம்மரன்னு உள்ளே போய் படுத்தெல்லாம் தெரியும், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எதிரில் பார்த்தீங்கன்னா 21 நம்ம டேரக்ட் பஸ் போயிட்டுருக்காப்புல. நம்ம எங்கே போய் இறங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4 Road Toll Gate தான் இறங்க போகிறோம். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறோன்றதை பார்த்துக்கலாம். இந்த அது அந்த ஒரு ரூட்டை புதுசாக இருக்கும் நினைக்கிறேன், அது கொஞ்சம் கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக சரி பஸ்ஸை பற்றி சொல்லாங்க. பஸ்ஸில் அவங்க உள்ளே போய் தூங்க தான் தெரியும், நல்லா ஒரு செம்ம ஸ்லீப்பு, நல்லா கம்ஃபர்டபுளான ஜேர்னி. ஷேக்கிங் எவ்வளோ 5வது பெட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேக்கிங்ஸ் எதுவும் தெரியல. ஓகே வாங்க ஒன்று அப்படி சொல்லிட்டு போச்சாலியா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து இறங்கியாச்சு. உங்களுக்கு ஷார்ட்ஸ் காமிச்சிருப்போம் நினைக்கிறேன். 4 Road Toll Gate சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கவர்மெண்ட் ஹோம் அந்த ஊரார் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எஸ்டேட்டில் தான் இப்போ கரெக்டாக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் டைமிங்கில் இருந்துச்சு. 4 Road பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ராப்பிடோ புக் பண்ணி நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இறங்கியாச்சு. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் சூப்பரான வண்டி தான். என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா குறைன்றது அந்தளவுலாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு குறை வைக்கலாம். இவங்க அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒர்க் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிளும் போட்டிருந்தேன், அதே மாதிரி ஃப்ளெக் பண்ணுவோம்ல அதுவுமே போட்டிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஃபோன் சார்ஜ் போடணும், அதே மாதிரி கோப்ரோவுக்கு சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்பு அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. தலகாணியை வச்சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்னஸ் போட்டு நல்லா சூப்பராக இருந்தேன். நல்லா கம்ஃபர்ட் பார்த்துருப்பாங்கல்ல,
அதெல்லாம் போட்ட மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்ததுனால எதுவும் குறை சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அந்த பஸ்ஸில். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது கொஞ்சம் டிலே, 20 நிமிஷம் டிலேவோடு எடுத்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரும்போது 10 நிமிஷம் அட்வான்ஸாக தான் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு சூப்பராக கம்ஃபர்டபுள் பிடிச்சி. இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாகில் சந்திக்கிறேன்.